அண்மை செய்தி அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நவம்பர் 9ஆம் தேதியை பொறுத்தவரையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.